முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதுழுவே நான் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கிரகரோகரா. உலகெங்கும் வாழக்கூடிய புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை நமஸ்காரங்கள். ஒவ்வொரு நாளும் அற்புதமான சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாள் எப்படி இருக்குது, இன்றைக்கி என்னுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலாபலன்கள் உண்டு, ஆன்மீக டிப்ஸ் என்ன, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வரக்கூடிய 13-11-2021 குரு பெயர்ச்சி, இந்த குரு பெயர்ச்சிக்கு மகாயாகம் குரு சிறப்பான குரு பார்த்தா கோடி நன்மைன்னு, குருவுடைய பார்வை 5, 7, 9. அப்போது இந்த 5, 7, 9 ராசிகளுக்கு குருவுடைய பார்வை படும்போது அது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். நல்ல பலன்கள் கொடுக்கும்பொழுது அந்த பலன்களை மேலும் நன்மையாக கிடைக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ராசியிலிருந்து இத்தனாம் இடத்துல இருக்கும்பொழுது இந்த பலன்களை கொடுக்கும், அது நல்ல பலன்களாக இருக்கும்பொழுது இன்னும் எனக்கு நல்ல பலன்களை தரணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வேண்டுதலும், அதே மாதிரி எனக்கு பலன்கள் சரியில்லாமல் இருக்குது, எனக்கு கொஞ்சம் இந்த வாட்டி பயிற்சி கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்கிறான், அப்படி சரியில்லைன்னு சொல்லும்போது அந்த சரியில்லாத விஷயத்துக்கு சக்தியை கொடுத்து எனக்கு அது பெரிய தெரியாமல் எனக்கு இருக்கணும், எனக்கு நல்ல அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறதுக்கும் இந்த அற்புதமான யாகங்கள், இதில் புஷ்பம், வேத பண்டிதர், அன்னதானம் அதே போன்று பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் அந்த பூஜை யாகங்கள் போன்ற விஷயங்களில் நீங்கள் அழகாக கலந்து கொள்ளலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா பௌர்ணமி அன்று இருக்குது சண்டி மகாயாகம். சண்டி மகாயாகத்தோடு சேர்ந்து பிரத்திங்கிற திருஷ்டிகள் போக, நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் போக, நமக்கு ஏதோன்னு தெரில, என்னமோ பிரச்சனைகள் இருக்குது, ஜாதகமெல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கா, ஆனால் திருமண தடையாருது, ஆனால் தொழில் தடையாருது, ஆனால் யாரோ ஒருத்தர் எனக்கு நம்ம ஒரு விதமான குழப்பங்கள் இருக்குது, என்னென்ன நிர்ணயம் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவாளுக்கு கூட இந்த பிரத்திங்கரா யாகங்கிறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இதில் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்குறவாளும் அதே மாதிரி குரு பேஜில் பங்கேற்கணும்னு சொன்னால் 7397394829 நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களோட அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க, அதில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளலாம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பான விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டார் அஸ்ட்ராலஜி வகுப்பு நம்ம அஸ்ட்ராலஜி டீம் வந்து ரொம்ப அழகான உதவிகள் செய்கிற பொருத்தம், வைதீக வாஸ்து, நியூமராலஜி போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து நம்மளை டீம் வந்து ரொம்ப அழகாக உதவி செஞ்சுட்டுருக்க வேத பண்டிதர்களும். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பு விஷயங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நிறைய பேர் நம்ம வந்து கேட்குறதுண்டு, சார் இந்த சுவாமி ரூம் இருக்குது, இந்த சுவாமி மனைலாம் நம்ம வச்சுருக்கோம், இதில் வந்து சுவாமி விக்கிரகங்கள் எந்த அளவுக்கு வச்சுக்கலாம், சுவாமி விக்கிரகங்கள் வந்து வச்சுருந்தால் பூஜை பண்ணியே ஆகணும். எஸ், நீங்கள் சுவாமி விக்கிரகம் வச்சுருந்தால் பூஜை பண்ணியே ஆகணும், சுவாமி படமாக இருந்தாலும் பூஜை பண்ணியே ஆகணும். எந்த அளவுக்கு நம்ம வந்து விக்கிரகங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய விரல், இந்த விரல் சைஸில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே பெரிய பெரிய விக்கிரகங்களுக்கும் அதுக்கு தகுந்த நைவேத்தியம், அதுக்கு தகுந்த புனஸ்காரங்கள் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் வந்து வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. ஒருவேளை பெரிய பெரிய விக்கிரகங்கள் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு தகுந்த பூஜை புனஸ்காரங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதே ஒரு கோயில் அர்ச்சகர்கிட்ட, அருகில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட கேட்டு பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து நான் சுவாமி வந்து இப்போ ஆஃபீஸில் வந்து வச்சுருக்கேன், ஒரு சிலையாக வச்சுருக்கேன், அது வந்து வச்சுக்கலாம், தாராளமாக வச்சுக்கலாம். நீங்கள் பிராண பிரதிஷ்டை பண்ணலை அப்படின்னு சொன்னால் தாராளமாக வச்சுக்கலாம். அதேமாதிரி சுவாமி ரூம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல எப்போவுமே ஒரு அகண்டா தீபம் ஏற்றிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இல்லையா. இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 11-10-2021 ஸ்ரீபுல வருஷம் புரட்டாசி மாதம் 25ஆம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை, மாலை 5:53 வரை, பின்பு மூல நட்சத்திரம். இன்றைய தேதி பஞ்சமி, காலை 7 வரை, பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி கிருத்திகை மேஷராசி, நல்ல நேரம். காலை 6:15-7:15 வரை ராகுகாலம், காலை 7:30-9 வரை யமகண்டம், காலை 10:30-12 வரை. இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாள் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, சஷ்டி முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது. முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே ஈசன் திருமகனே ஒருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதுள்ளது. இது வெறும் வார்த்தை கிடையாது, இது உண்மையான அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடிய அர்த்தமும் சக்தியும் புரிஞ்சுட்டிங்கன்னா போதும். அவருடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதுழுவேன், அவரை நம்பி 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 வேண்டி வேண்டி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வந்து அவர் அனுகிரகம் பண்ணுவார். அப்பேற்பட்ட சக்தி கொண்ட எம்பெருமானை வேண்டி வணங்கி வழிபடக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்தோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பார்த்துட்டு நவராத்திரி மத்தியில் இருந்துட்டுருக்கோம். நிறையா பேர் வீட்டில் சகஸ்திரநாமம், லலிதா சகஸ்திரநாமம், விஷ்ணு சகஸ்திரநாமம் போன்ற ஜபங்கள்லாம் எடுத்து பண்ணியிருப்பேன். வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சுவாசனையை வரவழைச்சு அவங்களுக்கு துர்கா லட்சுமி சரஸ்வதியாக பாவித்து கன்னியா குழந்தைகளுக்கு உண்டான பூஜை புனஸ்காரங்கள் இன்றைக்கி உலக பெண் குழந்தை தினமாகவும் இருந்துட்டுருக்கு. ஆக இன்றைய தினத்தில்
கன்னியா குழந்தைக்கு பண்ணக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள்லாம் நம்ம எடுத்து செய்வோம். துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி பாலா திரிபுர சுந்தரியாக நம்ம வீடுகளில் ரொம்ப அலங்கரிக்கக்கூடிய தினமாக இந்த நவராத்திரி கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கும். இதே போன்று பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒன்றிணைஞ்சு அவங்களெல்லாம் இந்த பூஜை புனஸ்காரங்களில் பங்கெடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதே போன்று அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை வந்து எப்போவுமே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்பை பற்றி நம்ம பார்த்தோம். 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ஆதாயம் இல்லாத ஒரு காரியத்தை பண்ண மாட்டோம். இருப்பினும் ஒவ்வொரு விஷயம் ஃபோனில் பேசும்போது, நேரில் பேசும்பொழுதும், உங்கள் கம்பெனியை பற்றி பேசும்பொழுதும், அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தை பற்றி எடுத்து சொல்லும்போது கவனம் என்பது தேவை. தெரியாத நபர்களை வீட்டுக்குள்ளே விட வேண்டாம். தெரியாத நபர்கிட்ட முக்கியமான பொருட்களை எடுத்து கொடுக்க வேண்டாம். அவங்க இந்த வேலையை செஞ்சுருவாங்கன்னு சொல்லி இருக்க வேண்டாம். நம்மக்கிட்ட 3-4 மாதம் வேலை செய்கிறா இருந்தாலும் நம்ம நம்பலாம், அப்படி கிடையாது. 100க்கு 100 முறை யோசித்து பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். குழந்தைகளை கவனமாக பார்த்தோம், வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம மேலே பழி விடுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் பணம் பொருளாதாரத்தில் கவனம் என்பது தேவை. ஓரிரு நாள் கழித்து எல்லா விஷயங்களும் நன்மையாக புரியக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்தில் பரணி கிருத்தியில் இருக்கிறவாளுக்கு 100க்கு 100 மாதிரி யோசித்து செயல்படுறது, வண்டியில் வேகமாக போகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அரசாங்கம் சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, கருப்பராய சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, வெற்றி மீது வெற்றி கிடைக்கும். சின்ன காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. யதார்த்தமாக சில விஷயங்களை யோசிப்பில் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். திருமண காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியாகும். இன்றைக்கி இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. முக்கியமான முடிவுகள் ஏதேனும் இருந்ததுன்னா அழகாக காலை வேளைகளில் பெரியவங்ககிட்ட கேட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் செய்து கொள்ளலாம். அதே மாதிரி இதெல்லாம் தப்பு, இனிமேல் இது பண்ணப்படாது, இது நம்மக்கிட்ட என்னமோ தெரியல சின்னதுலேருந்து இப்படி இருந்துட்டுருக்கு அப்படின்னு தெரிந்த தப்பு திருப்பு தப்பான செயல்களை உடனே நிறுத்திக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். முடிந்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு வேளை நம்ம ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறது அல்லது விளையாட்டு விளையாடுறது அதிலேயே கவனம் செலுத்துறதோட அருகில் இருக்கவங்ககிட்ட கவனம் செலுத்துங்க, அவங்கக்கிட்ட பேசுங்க. அப்போது அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முழுமையான மரியாதையாக இருந்துட்டுருக்கும். ஒரு வேளை இதே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நட்புகள் நம்மளை விட்டு போயிடும், சொந்த பந்தங்கள் நம்மகிட்ட விட்டு போயிடும், அந்த பேச்சு திறமை நம்ம விட்டுட்டு போயிடும். அதனால் முடிந்த வரைக்கும் தேவையான நேரங்களில் மட்டும் நம்ம கையில் வச்சுக்கிறது, மற்ற நேரங்களில் அவங்கக்கிட்ட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் பிஸ்னஸ் அதுவாக இருந்ததை நீங்கள் தாராளமாக பண்ணிக்கிறோம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, மிதுன ராசி என்பர்கள், நினைத்த காரியங்கள் நன்மையாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. எதிர்த்தவங்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். அதே சமயத்தில் வியாபாரம் அனுகூல்யமாகும். கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, புதுசாக கடை ஓப்பன் பண்ண வச்சுக்கோங்க, பூஜா ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, எண்ணெய் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி மில்லு வச்சுருக்கவங்க, ரைஸ் மில் வச்சுருக்கிறவங்களுக்கு, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, அரிசி குடன் வச்சுருக்கவங்க, ஸ்க்ராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடிவர். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களை, நிறைவான நாள், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள்லாம் போகும். ஒருத்தர்கிட்ட பகை இருந்துட்டு ஓப்பனாக பேசிட்டோம், தப்பு தீர்ந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருந்தவா, திருப்பி ஒன்று சேர்த்துக்குண்டான வாய், ரொம்ப நாள் பிரிந்துருந்தவா, திரும்பி ஒன்று சேர்த்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. திருமண வாழ்க்கையில் தடையாயின்றிருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெளிவாக முடிஞ்சு, அதே மாதிரி ரொம்ப நாளாக இருந்த தொழில் சம்பந்தமான ரொம்ப விரக்தியெல்லாம் போய் லாபங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்கள் முயற்சி பண்ணுங்கள், நல்ல பலன்கள் இருக்கும். இடமாற்றம் பண்ணுறது சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஜாதகம் பார்த்து பரிகாரம் பண்ணுறது, கோயில்களுக்கு போயிட்டு வர, தெய்வ வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடியது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பதஞ்சலி முனிவர் வழிபாடு, போகர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி அன்பர்களே, சிம்மராசினியர்களே, உயர்ந்த சிந்தனைகள், பலவிதமான யோசனைகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் ரொம்ப இவெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்கல, ஆனால் அவங்கக்கிட்ட நம்ம இப்போ பேசின்னு இருக்கோம், பழகின்னு இருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பொருளாதாரங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தானம் தர்மங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க, கோயில் காரியங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. விடாத ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி திருப்பி முயற்சி பண்ணி யாரெல்லாம் அதில் வெற்றி அடையலோ, நம்ம போய் அதை வெற்றி அடையணுங்கிற நீங்கள் அந்த முயற்சியில் ஈடுபடுவீங்க. நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது விளையாட்டுத்துறையில் இருந்துட்டு இருக்கிறவளுக்கு, படிப்பில் இருந்துட்டு இருக்கிறவளுக்கு இது உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவா, அதேமாதிரி மருத்துவத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடிவர். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு.
கன்னிராசி என்பவர்கள் அமைதியாக இருந்து சில காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். நிறைய விஷயங்கள்லாம் அனுகூலம். கேமரா சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, நீர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதுமாதிரி ஃபுட்டு சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்கள் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லுவா. சில நேரங்கள் அதை எடுத்துக்கணும், சில நேரங்கள் பார்த்துட்டு எல்லாம் நம்ம எடுத்துக்காமல் விட்ட விஷயங்கள்லாம் ஆகா அவங்க சொன்ன மாதிரி நம்ம கேட்கல, கடைசியில் பற்றி அதில் விரயமாக எடுத்து அவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு நீங்கள் எடுத்துப்பீங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேகம் இன்னும் வேகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டானதும் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களை பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் தொழிலில் வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்து இவாளுக்கும் அவளுக்கும் சரிசமமாக பேசி தீர்த்து அந்த காரியங்களை அனுகூலியமாக பண்ணிப்பீங்க. பேப்பர் சம்மந்தமாக, அதே சமயத்தில் டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கேயாவது வச்சுட்டு வேறு எங்கேயாவது தேடுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. முடிந்த வரைக்கும் பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும். பெரிய பெரிய ஃபவுண்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவா, பெரிய ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பண சம்மந்தமான விவகாரங்கள், கடன் சம்மந்தமான விவகாரங்கள் அழகாக பேசி தீர்த்துடுவார். புதுசாக வீடு, இடம், பொருள், வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் தோணும், உங்களுக்கு அனுகூலியமாகவும் இருக்குது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க இன்றையது. விருச்சிகராசி என்பது சுகமான நாள். நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நல்ல நபர்களை சந்திக்கக்கூடியதாக இந்த தினத்தில் இருந்துருக்கும். தெய்வ வழிபாடு துணை இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வருவீங்க. நிறைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுங்க. தெய்வ வழிபாடு உங்களுக்கு இன்னும் மேன்மையைப்படுத்தும். மனசில் நினைக்கிறதெல்லாம் அப்படி நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, யாரோ ஒருத்தர் பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதேமாதிரி பிறருக்கு ஏதாவது உதவி செய்வேல் அவங்க இன்னும் நல்ல முன்னேற்றங்களை, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்வேல் அவள் வந்து லைஃப்பில் நீங்கள் சொன்னாங்காட்டி தான் இன்றைக்கி இந்தளவுக்கு நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிற மாதிரி இருந்துருப்பா. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கவங்க, ஃபேன்சி ஸ்டேஷனரி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, புஸ்தக சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, விசேஷ வழிபாடு. தனுசுராஜ் என்பர்களே லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக, சில தோல்வி பெற்ற விஷயங்கள்லேருந்து நிறையா அனுபவம், நிறையா பாடங்கள், இதெல்லாம் இனிமேல் பண்ணப்படாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய விஷயத்தை ரொம்ப கார்ப்பரேட்டாக பண்ணிப்பில் நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்னும் வேலையில் நல்லா முன்னேற்றம், வேலை ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நம்ம அழகாக நம்மளுடைய சூக்ஷமத்தை பயன்படுத்தி இன்னும் சக்ஸஸ் ஆகணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். நிச்சயம் உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். இருக்கிற வேலையில் குறை சொல்ல வேண்டாம், எல்லா வேலைகளும் கஷ்டம் இருக்கிறது தான், அதை தாண்டி வர்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வெளியில் செல்லும்பொழுது நமக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத யோசிக்கணும். கடைசியில் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஆஹா இதற்கு தான் வந்தால் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரலாம். அதனால் முடிந்த வரைக்கும் நம்ம வெளியில் செல்லும்போது, வெளியூர் செல்லும்போது என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம், இது தேவை தேவையில்லாத இது போன்ற விஷயங்களை நீங்கள் அழகாக எடுத்து பண்ணிக்கணும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகரராசி என்பர்களே விவேகமான சிந்தனை, ஒவ்வொரு காரியங்களும் லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில விரயங்கள் அப்பப்போ இருந்துருக்கும், அதை தாண்டி முயற்சி பண்ணுவீங்க, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதுமாதிரி பேச்சுத்திறமை உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவா, சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல உங்களுக்கு பெரும் பங்கு இருந்துருக்கும். அது சமயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமான இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே வரவுகள் உண்டு, நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். காலை வேலைகளில் கொஞ்சம் சண்டை பிரச்சனைகள்லாம் இருந்துருக்கும், அதுக்கப்புறம் அது மாறிடும். எந்த விஷயத்தையும் கோவித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. விடாமுயற்சி நல்ல லாபத்தை கொடுக்குறது. சில நேரம் பட்ட இடத்துலேயே படணும்னா கவனம் என்பது தேவை. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். ரொம்ப பிடித்தமானவா அவளுக்கு ஏதேனும் மனசங்கடங்கள், ஏதேனும் ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் போய் நின்று அந்த காரியத்தை செய்து முடிப்பீங்க, அவங்களுக்கு உதவிகள் செய்வீங்க. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா செய்தொழிலை இன்னும் பெருக்கிறதுக்குண்டான முயற்சிகள் பண்ணுங்க. லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, கொரியர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஷிப்பிங்கில் இருந்துருக்கோம், மரேன் இன்ஜினியரில் இருந்துருக்கிறவங்க, ஏர்ஃபோர்ஸ் ஏர்போர்ட் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறப்பலவர்ண வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ காமாட்சியம்மாள் குபேர வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் மீனராசி என்பவர்கள் யதார்த்த தடங்கல்கள் இருக்கும். ஒரு விஷயத்தை தாண்டி 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 வரும்போது தான் ஜெயிக்க, அந்த மாதிரி தடங்களை தாண்டி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் தகர்த்தெறிவீங்க. வேலை பழு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனாலும் அதை தாண்டி வந்துடுவீங்க. சில பேர் சில விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். சில நபர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கூடவே இருந்துட்டு உங்களுடைய விஷயங்கள்லாம் வேறு இடத்துல பரிமாறிப்பா, அப்போது அதுதான் நம்மளுடைய வீக்னஸ்ன்னு சொல்லுவோம். அதனால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்களை
ஒன்றுக்கு 100 முறை பார்த்து தேர்ந்தெடுக்கிற நல்ல பலன்களே இது. பணம் வரும்போது அதை சேமித்து வைத்துக்கணும். கடன் சம்பந்தமான உபாதை இருக்கிறத யாருக்கெல்லாம் நம்ம கொடுக்கணுமோ அவங்ககிட்டேருந்து நம்ம விலகாமல் அவங்க முன்னாடி நின்று நான் இந்த மாதிரி இந்த லேட்டாகிறது கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படி அழகாக பேசி அந்த காரியத்தில் நீங்கள் சரிவர செயல்பட்டீங்கன்னா நல்ல பல வழக்குகள் இருக்கிற விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம், அதாவது நம்மளுக்கு வந்து நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கும் தடைகள் இல்லாத வெற்றி பெறத்துக்கும் ஒரு சில பரிகாரங்கள் நமக்கு ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், வீட்டில் ஃபஸ்ட்டு விஷயங்கள் பிள்ளையாருக்கு டெய்லி 2 தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா சித்தர் வழிபாடு நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீடு நிறைய பேர் பார்த்துட்டேன்னா நம்ம கஜ கஜ கஜகதான் சுத்தம் இல்லாமல் வச்சுருப்போம், அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் குறையக்கூடியதாக இருக்கும். அதனால் வீடை சுத்தமாக வச்சுக்கிறதும், வீட்டில் எப்போவுமே பார்த்துட்டேன்னா நல்ல வாசனை திரவியங்கள்னு சொல்லுவாள், அதாவது சந்தன ஊதுபத்தி இந்த மாதிரி ஊதுபத்திகள் வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் காலை மேலே இரு வேலைகள்லேயும் வாசல்லையும் தீபம், அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் தீபம் ஏற்றுறது மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் ஒவ்வொரு வாரம் மாயில தோரணம் கட்டிக்கிறது, அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே பூஜை இடங்கள்லாம் வார வாரம் சுவாமியை சுத்தம் பண்ணி சுவாமிக்கு சந்தன குங்குமம்லாம் இட்டு வழிபடுறது பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சாப்பாடு நிறையா பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வீண் பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது, தண்ணீரை நிற செலவு பண்ணுறத தவிர்த்துக்கிறது நல்லது. வீட்டில் நம்ம வந்து எப்போவுமே நம்ம கந்த துணின்னு சொல்லி, அதாவது நம்ம வந்து உபயோகித்த துணியை சீக்கிரமாக நிறைய சேமித்து வச்சுருக்கக்கூடாது, சீக்கிரமாக அதை வாஷ் பண்ணிடணும், சீக்கிரமாக அதை அடுத்தடுத்த ப்ராசஸிங்க்கு கொண்டு வந்துடணும். அந்த மாதிரி டெய்லி அந்த வீடு வந்து பார்த்துட்டேன்னா அப்படியே ரன் ஆகிட்டே இருந்ததுன்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி கூடி வருவாள், வீட்டில் வந்து பாசிட்டிவான எனர்ஜி நிறையா இருந்துருக்கிறத நம்மளால் பார்த்துக்க முடியும். அதே சமயத்தில் நிறையா வீடுகளில் பார்த்துட்டேன் நம்ம வந்து ரொம்ப நாளாக அந்த குப்பை கிடங்கு அப்படியே இருந்துருக்கோம், அப்படி கிடையாது. இன்றைக்கி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அழகாக அந்த குப்பை கிடங்கை பிரித்து வச்சு நம்ம கொண்டு போய் நம்மளே அதை கொட்டிடணும். வீட்டில் வந்து ஈசான்ய மூலைன்னு சொல்லுவோம், அந்த ஈசான்ய மூலையில் வெயிட்டான பொருட்களை வைக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி கன்னி மூலை, இந்த கன்னி மூலையில் எப்பவுமே பணம் சேமிப்பிச்சு வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கறது இன்னும் அந்த இடத்துல நல்ல பலம் வாய்ந்ததாக மாறும், நம்மளுடைய குடும்பம் பெருகக்கூடியதாக இருக்கும். யாருக்கு முடியலையோ அவளை கிண்டல் கிளி பேசாமல் அவளுக்கு கூட இருந்து உதவி செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான விஷயங்கள் என்னங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் அதை எடுத்து செயல்படுத்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உழைப்பு இருக்குது, ஆனால் அதிர்ஷ்டம் என்பது தேவை. அந்த அதிர்ஷ்டத்தை சேர்த்து வைத்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை முன்னேற்றுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல மனிதர்கிட்ட பழகும் பொழுது நல்ல வெற்றியான விஷயங்கள் நமக்கு சீக்கிரமாகவே கிடைக்கக்கூடியது, அவங்ககிட்டருந்து நிறையா விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லலாம். இன்றைக்கி இன்றைய தினத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் நிறைஞ்சிருக்கிறதுக்கும் மகாலட்சுமி வீட்டில் கூடி வரத்துக்கும் நான் அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா. எனக்கு செல்வம் இல்லை, எனக்கு பிரச்சனையாக எடுத்து அப்படின்னு சொல்கிறதோட அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு பாருங்கள், பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைய இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நம்ம நாள் நட்சத்திரம் பலாபலன்கள் எல்லாம் பார்த்தோம். 13-11 2021 குரு பெயர்ச்சி, அற்புதமான யாகம் நடக்கிறது, அதில் பங்கேற்கணும்னு நினைக்கிறவாளும். அதே சமயத்தில் 20ஆம் தேதி சண்டி மகா பூஜையும் பிரத்திங்கரா சிறப்பு ஆராதனை நடக்கிறது, அதில் பங்கேற்கணும்னு நினைக்கிறோம். 739-739-4829 உங்களுடைய பெயர்களை பதிவு செய்துக்கணும். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத் மகேஷ், வேல்வேல் முருகா வெற்றி, வேல் முருகனுக்கரக ரோகர. நன்றி.